ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி வீடியோவுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, MT15 version 2, அதில் நியூ கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியை தான் நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வண்டியோட சினிமேட்டிக்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற வீடியோ எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா, MT15 version 2. அதில் உங்களுக்கு டீலக்ஸ் வேரியண்ட்டு, இது வந்து விண்டேஜ் க்ரீனுன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று சைபர் க்ரீனுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பெருசாக பண்ணலை, அவங்க கலர் மட்டும் மாற்றிட்டு 2000-3000 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி நைஸ். அப்படி தான் டிட்டோ என் வண்டி. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இருந்த வண்டிக்கும் இப்போ இருக்கவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லுக் வைஸ் செம்மையாக இருக்குது. ஐ மீன் இந்த க்ரீன் கலர் லுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கே என்ன கலர் கொடுத்துருவாங்களோ அதே தான் ஃப்ரண்ட் மட் கார்டில் கொடுக்குறதையும் மாற்றலை. ஸோ லுக் வைஸ், இந்த கிராஃபிக்ஸ் வைஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ் உங்களுக்கு. இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர வண்டியில் உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்திருக்கு. அது இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே கில் சுவிட்ச் வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. ஸ்டார்ட்டு, ரன்னு, ஸ்டாப்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப், ஆன், நைஸ். அசார்ட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. நைஸ் நைஸ் நைஸ். ஓகேங்களா? ஸோ தென் மற்றபடி ஓகே, சேம். 155 cc உங்களுக்கு வண்டி வந்துடுது. இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பிஎஸ் பவர் 18.2, பிஎஸ் பவர் 10,000 rpmல, 14.1 நியூட்டோமீட்டர் டார்க் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது 7,500 rpmல. எல்இடி லைட்ஸ், எல்இடி ப்ரொஜெக்டர், ஒரு மாதிரி ஸ்கெலிட்டன் லுக்கு. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தாங்க இந்த வண்டி அடிச்சுக்கேன். ஒரு அதை விட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை வச்சுருந்தேன் என் ஃப்ரெண்டு, இதுக்கு முன்னாடி வந்து version 1 வச்சுருந்துருக்காரு. இப்போது அவர் அப்கிரேட் ஆகணும்னா ஒன்றும் வேறு ஏதாவது வண்டிக்கு அப்கிரேட் ஆகிருக்கணும். பட் அவர் MT-லே இந்த வண்டி லான்ச் ஆகிருக்கு, இந்த வண்டி எடுத்திருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஒரு வண்டி மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வண்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸர் வியூவில் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ கீ சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓ நைஸ். ஒரு ஸ்க்ராட்ச் கார்டெலாம் போட்டிருக்காரு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லது, தயவு செஞ்சு போடுங்க. நான்லாம் போடலை. ஓகேங்களா? உங்களுக்கு பாஸ் லைட்டு, ஹார்னு, என்னத்தை மாற்றினாலும் இதை மாற்ற மாட்டானுங்க போல இருக்குது. இண்டிகேட்டர் கீழே ஹார்னு மேலே இது மாற்றவே மாட்டானுங்க. ஆனால் சீரியஸாக எனக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த கலர் டோன் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அது இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி மேலே அந்த பிபிஎஃப் சம்திங் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இப்போ அது மாதிரி எதாவது பண்ணுங்கள், ஒரு மாதிரி லேமினேஷன் பண்ணுங்கள், ஷைனிங்காகவே இருக்கிறத காப்பாற்றிக்கோங்க அப்படின்றேன். ஸோ நைஸ். இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. சீட்டு சொல்லவா வேணும், அதே தான் சீட்டு, நமக்கு டவுட்டே இல்லை. எனக்கு ஏதோ என்னென்னா, இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரைஸுக்கு வண்டி இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சாலிடாகவோ நல்லா கொடுத்தோம், ஏதோ ஒரு பிளாஸ்டிக் வண்டி ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு வருது. ஃபைன், பட் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஃபேமிலி பைக்கா இல்லையான்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஃபேமிலி பைக் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேக் ரேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துடும். ஸோ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க பேக்கு வச்சுருந்தாங்கன்னா அந்த பேக் இது மேலே அவங்க ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துக்கிறது ஓகே, நைஸ். பட் எனக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு மாதிரி ஆடாக ஃபீல் ஆகுது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் ஆடாக ஃபீல் ஆகும். ஆனால் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் டியூக்கோட இண்டிகேட்டர்லாம் பார்த்துக்கிங்களா, அது ஒரு மாதிரி ஷார்ப்பாக செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே கொடுக்க க்ளாஸுக்கு. ஃபைன் 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 ஃபைன். வண்டி உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் சொன்னதுனால, என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, கொஞ்சம் பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லை அப்படின்ற ஒன்று சொன்னார். அது ஒன்று. சஸ்பென்ஷன், இந்த மட்காரை இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருக்கலாம், புரியுதுங்களா? இவங்க நல்ல version 1 R15லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க, இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதில் ஏன் இவங்க இந்த அளவுக்கு தான் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இதனால் உங்களுக்கு உள்ளே அந்த சஸ்பென்ஷன் இருக்குங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக சேராகும். உங்களுக்கு விசிபிளாக தெரியும் நினைக்கிறேன், இது சேராகும், இங்கே சேராகும். வண்டியோட அழகே அப்படியே அந்த சேருலேயே போயிடும்.
அது ஒன்று. உங்களுக்கு இது வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் ரேடியேட்டர் இருக்குது. ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன், ரேடியேட்டரை பற்றி நான் சொல்கிறேன். யார் R15 V3 சரி MT15 எடுக்கிறீங்களோ, ரேடியேட்டரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒர்க் ஆகலை, சவுண்டே வரலை, சுத்தவே மாட்டேங்குதுன்னு தோணுச்சா, டக்குன்னு ஷோரூம் எடுத்துகிட்டு போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நீங்கள் புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா தயவு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், வேணா போய் பாருங்கள். ஓகே, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். வேறு ஏதாவது அவுட்டரில் அவுட்டர் வேறு எதாவது மிஸ் பண்ணுறேன்னா, யூஎஸ்டி ஃபோக்ஸு கோல்டன் ஃப்ரேமில், அது க்ரீனுக்கு கோல்டு இன்னும் காம்பினேஷன் சூப்பர் ப்ரீமியமாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா கவனிச்சிங்க வச்சுங்களேன், இந்த க்ரீன் கலருக்கு அலாய்வில் பால் பச்சை கலரில் ஒன்று கொடுத்துருந்தான், கண்ட்ராவியாக இருந்தது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு செம்ம, அவர் கரெக்டாக சூஸ் பண்ணி எல்லாம் இருக்கேன், அந்த அலாய்வில் வேணாம் நான் பிளாக்குக்கே போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலாய்வில் சேஞ்ச் பண்ணதுக்கு அவங்க ஒரு 3000 சார்ஜ் வாங்கியிருக்காங்க. எனக்கு சீரியஸாக புரியல, பிளாக் அவங்களோட அலாய்வில் வேணாம், நான் வேறு ஒரு அலாய்வில் வேணும்னு சொல்கிறதுக்கு எதுக்கு சார்ஜஸ்ன்னு தெரியல, ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணும், நான் கேட்கல, நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வருது, ரெண்டுமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ். வேறு பிரேக்கிங்லாம் நம்மளுக்குலாம் சொல்ல, இவர் சொன்னது மாதிரி ஓட்டி பார்த்தா தான் தெரியும் பிரேக்கிங் எப்படி இருக்குன்றதெல்லாம், ஓட்டி பார்த்தா தான் தெரியும். புது வண்டி, இவர் May 1 கிட்ட தான் எடுத்திருக்காரு வண்டி, புரியுதுங்களா? நம்ம கண்ணை பட்டு மாட்டியிருக்கு. ஸோ டப்பு நம்ம பார்த்துட்டோம், நைஸ். வேற உங்களுக்கு ப்ரைஸை பற்றி சொல்லணும்னா நான் ஃபைனலாக தான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் ப்ரைஸை சொன்னவொடனே வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுறீங்கன்ற மாதிரி எனக்கு யூடியூப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகவே நான் சொல்கிறேன், ஓகேங்களா? எனக்கு இது ஏதோ இன்னும் பெருசாக ஏதோ இருக்குது, பட்டு ஃபைன். ரன் எதுக்கு இது? நியூட்ரலில் போட்டிருக்கோம், உங்களுக்கு இது வந்திருக்கு. ஓகே, ஓகே, ஃபைன், நைஸ். ஹார்ன் குவாலிட்டி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நைஸ். ஆனால் இந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஃபைன். மற்றபடி E20 பெட்ரோல் சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு டேங்க் பேடு கொடுக்கல, அதுக்கு பதில் உங்களுக்கு ஸ்டிக்கர் இன்னும் 10 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு டேங்க் பேடு கொடுக்காம விட்டாங்க. ஏன் இப்படி? அது கிளச்சு இவர் ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுருக்காரு, டைட் பண்ணலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு MT15 பற்றி சொல்லணுன்னா, செயின்ஸ் பேக்கெட் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சிடும். நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ அதுதான், அது தென் வந்து சர்வீஸ் கரெக்டாக விட்டுருங்க. 3 சர்வீஸை நீங்கள் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எதாவது நீங்கள் க்ளைம் பண்ணணுன்னா பண்ண முடியும். அது ஒன்று இருக்குது. MT15 வேறு இந்த டேங்கோட விலையே, ஒரு சைடோட ஃப்ரேம் இந்த ஃபைபர் இருக்குங்களே, இதோட விலையே உங்களுக்கு வந்து 3500 தான் வரும் ஒரு சைடு, சரிங்களா? ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன் நிறைய வீடியோவில், இந்த வீடியோவில் நான் சொல்லிடலான்னு இருக்கேன். ஸோ வேறு 6-speed gearbox வருது உங்களுக்கு, 10-liter ஃபியூல் டேங்க் வருது உங்களுக்கு. தென் வேறு என்ன சிங்கிள் சிலிண்டர் SOH லிக்விட் கூல்டு, தென் 4-valve. வேறு இந்த மெயினாக எல்லோரும் எடுக்கிறது எதுக்கு? இந்த லுக் இருந்தால் நம்ம ஒரு ரிச்சாக தெரியும்ன்றதுனால தான் இவர் இதுக்கு இதுவும் ஆட் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ராவாக, நைஸ். இதுவும் நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது கைஸ் வண்டி, சீரியஸ்லி வேறு லெவல் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு நான் இப்போ இதில் வந்து உட்காந்து காட்டுறேன், நீங்கள் ஒரு 5 5.9 அபோவ் இருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் இந்த வண்டி ஈஸியாக இருக்கும். 5 இருக்கும் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பாருங்க, ஓகேங்களா? இதை உட்காந்து பார்க்குறேன். ஓகே, வண்டியில் நான் உட்காந்துருக்கேன், எனக்கு நீட்டாக தான் இருக்குது, அதே தான் நம்ம வண்டியில் உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த பட்டனில் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ, இந்த பட்டனுக்கு ஏதோ யூனிக்காக இருக்குது, என் வண்டியில் இருக்க பட்டன் மாதிரி இல்லை, ரீசெட் பட்டன். ஸோ டிஸ்பிளேயில் என்னென்னலாம் தெரியுதுன்னு பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, 32-300 km தான் எங்கள் தலைவர் ஓட்டியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் இருக்குது, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அது ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஆஃப் ஆகிடும்னு சொல்லி சொன்னார். ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லோ லைட் தெரியும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்ம என்ன ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம். எதுக்கு இதுனா, நீங்கள் உங்களுக்கு பிரேக் அடிக்கும் போதோ இந்த ஸ்லிப்பரி டைமில் உங்களுக்கு அது
கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோன்ற மாதிரி. ஓகேங்க, திருப்பியும் அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆன், தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் மைலேஜ் 35 காட்டுது, ஆனால் இது கன்ஃபார்ம் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆவரேஜ் மைலேஜ் இதில் இருக்கிறதும் ஃபைன். இதெல்லாம் நீங்கள் மேக்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் இருக்குன்றதுனால நீங்கள் ஒய் கனெக்ட் ஆப் மூலமாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது உங்கள் வண்டின்றது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம், ஃபியூவல், நெக்ஸ்ட் ட்ரிப் ஒன், ட்ரிப் டூ, ஓடோ, தட்ஸ் இட். வேறு எதுவும் இல்லை காய்ஸ். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிஎஸ் லைட் எரியுது உங்களுக்கு, நியூட்ரல், வேறு என்ன உங்களுக்கு, உங்களுக்கு டாக்கோமீட்ரு, ஸ்பீடோமீட்ரு எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் தான், உங்களுக்கு எல்லாமே இதுலேயே வந்துடும். ஆர்பிஎம்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். அசார்ட் லைட்டு, வா, இது நல்ல சீரியஸி, நல்ல திங் கொண்டு வந்திருக்காங்க அசார்ட் லைட் வர்றது. ஆனால் இது சொல்கிற சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கான். கவனிச்சிங்கன்னா இதை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ஒரு மாதிரி பெருசாக ஃபீல் ஆகுது. ஃபைன் தான், ஓகேங்க. தென் மைலேஜ் வைஸ் இந்த வண்டியோட மைலேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், 50 உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு 49-50 உங்களுக்கு தரும். அதனால தான் இந்த வண்டி இப்போ வரைக்கும் சேல்ஸில் இருக்குது. டியூவல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் அதெல்லாம் பற்றி பேசியாச்சு. அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதாவது மிஸ் பண்ணுறேண்ணா? எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ரிச்சாக இருக்குப்பா. சீச்சோ சேமையாக கொடுத்துருக்காங்க வண்டியை. சரி, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கியர் என் வண்டி மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்லோவாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏய், கிளச்சு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. நைஸ், செமையாக இருக்குது வண்டி. எனக்கு அதான் சொன்ன மாதிரி என் ஹைட்டுக்கு ஒரு 55.5 நீங்கள் எவ்வளோ 5.8 ஹைட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகும், உங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. வண்டி செம்ம ஷார்ப்பாக இருக்குது. வாவ், கீரெலாம் நல்லா டைட்டாக இருக்குது, அது போக போக நமக்கு அது செட் ஆகும். ஸோ ஓகே, ஃபைனலி. ஆமாம், அச்சோயோ, இவர் கிளச்சி ரொம்ப லூஸ் பண்ணியிருக்காரு போல் இருக்குது. ஃபைனலி நம்ம வண்டி இந்த வண்டியை நிறுத்திட்டு இது எவ்வளோ இன்னும் சூப்பராக இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என் வண்டி கொஞ்சம் கன்றாவே தான் இருக்குது, மறந்துடுங்க, அப்படியே சும்மா தட்டி விட்டுருவேன், ஏன்னா அது ரொம்ப அழுக்காக இருக்கும், நம்மளால் கழுவு கூட இல்லை. ஓகே, ஸோ ஃபைனலி இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,14 சம்திங் வந்திருக்கு. இந்த கலர் வேரியன்ட் டீலக்ஸு கிரே, அந்த சைபர் க்ரீனோ விண்டேஜ் க்ரீனோ அது ஏதோ நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. அந்த கலரோட ப்ரைஸ் வந்து 2,14 கிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த கலர் டோனுக்காக ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒர்த்தபிள், சிம்பிளாக ஒரே கலரில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, சீரியஸ்லி நல்லாயிருக்கு, கம்பேரிட்டிவ்லி நல்லாயிருக்கு. ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்குது எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே. நல்லா கவனிச்சிங்கன்னா MT15 நீங்கள் ஒரு இயர் வந்துட்டக்கப்புறம் டிஸ்க் இப்படி இருக்கிற டிஸ்க் பேடு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். அது ஏனே தெரில, இப்படி தான் ஆகிடுச்சு. எந்த வண்டியும் துருப்பிடிச்சு போயிடுச்சு. அந்த சைலன்சரோட இதுவும் பார்த்திங்கன்னா இந்த துருப்பிடிச்சு போயிடுச்சு. என்றைக்கு ஓட்டக்குள்ளே போதோ அதுவும் தெரில. தென் வேறு என்ன அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2,14,000 சம்திங் வருது உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் சென்னை. தென் வந்து இவங்க அலாய்வில் மாற்றினதுக்காக பால் பச்சை கலரில் கொடுத்துருந்தானுங்க, அதை போட்டிருந்தாங்கன்னா சத்தியமாக நல்லாவே இருந்திருக்காது. சீரியஸ்லி செம்மையாக கொடுத்துருக்கு இவர் மாற்றிருந்ததுனால. ஸோ இவர் வந்து 2,18,000 கிட்ட சம்திங் வாங்கியிருக்காரு வண்டியை. ஃபைன், ட்ராக்ஷன் கண்ட்ரோலை பற்றி சொல்லிட்டேன், உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி சொல்லிட்டேன், ஒய் கனெக்ட் ஆப் ஒன்று இருக்குது அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாளுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆச்சுனா நீங்கள் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ப்ளூடூத் எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு. தென் சர்வீஸை கரெக்டாக விடுங்க, வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல ஒரு மட்காடுக்கு தயவு செஞ்சு போடுங்க. இந்த மட்காடை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே டர்ட் வந்து ரொம்ப போகாது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. மிஞ்சி மிஞ்சி பண்ணால் 300-400 வரும் எக்ஸ்ட்ரா. அது கேப் அதை போட்டுக்கோங்க வண்டிக்கு. வேறு என்ன மைலேஜ் சொல்லிட்டேன், வேறு என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். வேறு ஏதாவது நான் மறந்தேன்னா எனக்கு ஏதாவது ஐடியா எடுத்து விடுங்க. சொன்ன மறந்துட்டேன், இந்த செயின்ஸ் பேக்கெட்டு இது பிராஸ் செயின்ஸ் பேக்கெட் வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலகலகலான்னு சவுண்டு வருது. ஸோ
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது தான் சொன்னேன், நீங்கள் ஃபேமிலிக்கு உட்காரணுன்னா கூட உங்களுக்கு நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உட்காந்துக்கலாம், இந்த இடத்துல ஏதாவது பேக் மேலே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு ஏதாவது வைக்கணும்னு நான் சொல்கிறேன். வேறு லெவல் வண்டி ஃபைனலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இனிமேல் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன், வீக்கெண்ட் வீக்கெண்டாக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன வண்டி ரிவ்யூ எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நம்ம வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக பேசுகிறோம், இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அதை சொல்லிடுவோம், அதுதான் நம்மளோட வீடியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வண்டி ரிவ்யூ பண்ணணும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ, பாய். ஓகே, M215 நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ, சாரி M215 நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அது புது வண்டின்றதுனால எனக்கு வண்டியை வேகமாக ஓட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை. பேசிக்கலி எல்லாமே ஒன்று தான், உங்களுக்கு டாப் ஸ்பீடு வரைக்கும் ஒரு 135 கிட்ட ரீச் ஆகும் மேக்ஸிமம், உங்களுக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது நம் நினைக்கிறேன், நான் போனது இல்லை. வெட் சூப்பர் கிளச்சு, வேறு என்ன, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் கைஸ். நீங்கள் உங்களுக்கு வண்டி வாங்குற ஐடியாவில் இருந்ததா இருந்தீங்கன்னா யார் அது சட்டியை தந்துட்டு போகுது. ஓகே, நீங்கள் வண்டி வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் MT15 ஜஸ்ட் பாருங்கள். நீங்கள் உங்களோட இது வந்து ஜஸ்ட் எனக்கு நான் லாங்கு போகணும், அக்கேஷனலாக நான் லாங்கு போகணும், இல்லை நான் எப்பயுமே ஆஃபீஸுக்கு எடுத்து போகணும், எனக்கு நல்ல மைலேஜ் தர வண்டியாக வேணும், அதே நேரத்தில் ஸ்டைலு லுக்கு எல்லாத்துலேயுமே அது கிளாஸ் ஆகணும், நான் தான் ரிச்சாக தெரியணும் நீங்கள் நினச்சிங்கன்னா யோசிக்காமல் நீங்கள் எடுக்க வேண்டிய வண்டி MT15. ஏன்னா இன்ஜின் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையுமே பெஸ்ட்டு இன்ஜின் வந்து எல்லாருக்குமே தெரியும், யமஹா இன்ஜின் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின்ட்டு. ஸோ இப்போ நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே MT15 வந்து 2 இயர்ஸாக வச்சுருக்கேன், அந்த 3000-4000 கிலோமீட்டர் அப்போ மட்டும் இன்ஜினை சாலிடாக கரெக்டாக மாற்றிடுங்க, உங்கள் வண்டி கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும், என்ன மாதிரிலாம் பார்த்துக்காதீங்க, எப்படி வச்சுருக்கீங்களே சரி விடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், இந்த ரூட்டு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன், நல்லா இருக்குல்ல மெட்ரோ போடுறாங்க. வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷார்ட்கன் எடுத்தால் எடுப்பேன், ராயல் என்ஃபீல்டுது, வேறு ஏதாவதுனாலுமே சொல்லுங்கள். வண்டி புதுசாக லான்ச் ஆகிருக்க வண்டி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த வண்டி நான் வாங்கலான்னு இருக்கேன், எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வண்டி கண்டிஷனு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா இருக்குது எடுக்கலாம் எடுக்கலாம் வாங்கினா எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், வேறு ஏதாவது வேறு எதுவும் இல்லை, வேறு ஏதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், மறந்து நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம அப்புறம் பார்ப்போம், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ எல்லோரும் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மறந்து நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் இனிமேல் பரப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ மறந்து நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மொட்டை உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேங்களா, பை.